பிறந்தளிகளையும் அழகிய வெண்மையான மலர்களையும் நிறையாக வாரி இறைத்து அதன் மேல மெத்துன்னு திருவடியை வச்சு பெருமாள் நடக்க முடியாக நீ உபசாரம் பண்ணுகிறாய். சாதாரணமாக மைசூர் போந்த அரண்மனையில் போய் பார்த்தமையாகிய இந்த தர்பார் காலத்துல ராஜா தர்பாருக்கு வருகின்ற வழியில பெரிய அழகான பட்டுக்கு போய் தாமரங்கள் எல்லாம் விரிப்பா கீழே தெரிஞ்சா நல்ல அழகான துணியை விரித்து அது மேல நடந்து வருவான். அப்படி வரைச்ச ரோஜா இதழ்கள் எல்லாம் புஷ்பங்கள் எல்லாம் நிறைய வாரி அரைப்பா அது மேல நடந்து வருவதாக பண்ணுவான். ஆக நடபாவாடேன்னு சொல்லுவார். அதுல ராஜேந்த ஒரு குறுநில மன்னனுக்கே இது மாதிரி எல்லாம் உபச்சாரம் பண்றான்னு சொன்னாக்க சர்வோகேஸ்வரனான எம்பெருமான் முன்னாடி ஏழுறாருன்னு சொன்னாக்க அவருக்கு எவ்வளவு உபச்சாரம் பண்ணாலும் தகும். அந்த உபச்சாரத்தை பிராட்டியான பாதுகா தேவியானவர் பண்ணுகிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுபவித்தாகிறது. நிர்கச்சதா சரணரட்சிணி நியமானாம் ரங்கேஸ்வரேண பவதி ரணதீட்சிதேனா சுதே சுராரி சுபகி நயனாம் புஜானாம் ஜௌத்ஸ்ரீம் நிஷாமிவ சிதா சித ரத்தனபாசாம். ஸ்லோகம் 567. நிர்கச்சதா சரணரட்சிணி நியமானாம் ரங்கேஸ்வரேண பவதி ரணதீட்சிதேனா சுதே சுராரி சுபகி நயனாம் புஜானாம் ஜோத்ஸ்ரீம் நிஷாமிவ சிதா சித ரத்தனபாசாம். ரங்கநாதன் அசுர சம்ஹாரத்துக்காக வெளியில புறப்படுறார். ரங்கேஸ்வரேனா ரங்கநாதனா இந்த ரங்கநாதன் இப்ப எப்படி எந்த எண்ணத்தோட போறார் அப்படின்னு கேட்டா ரணதீட்சிதேனா ரணதீட்சிதேனா இவரிடம்னா யுத்தம் யுத்தத்துல தீட்சையோட போறார். அப்படின்னு அர்த்தம் இப்ப போய் கண்டிப்பா எல்லா அசுரர்களையும் மாய்த்து விட்டு தேவர்களை பாதுகாக்க வேண்டியது அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு புறப்படுறார். புறப்பட்டு நிர்கச்சதாச்சரண ரட்சணி நியமானா வெளியில நிர்கச்சதா தான் இருக்கிற இடத்தை விட்டு விடாகார விமானத்தை விட்டு வெளியில அசுர சம்ஹாரத்துக்காக ரங்கநாதன் புறப்பட்டான். ரங்கநாதன் புறப்பட்டா புறப்படுச்ச தயாரா பாதுகை எதிரே இருக்கும் உடனே பாதுகையை சூட்டிட்டு வெளியில கிளம்புறாள். அதனால பாதுகா தேவி ஒன்ன சின்ன ரொம்ப வருமானாலே எடுத்து செல்லப்படுகிற பாதுகேணி அப்படின்னா என்ன அர்த்தம் ரங்கநாதன் பாதுகையை சூட்டிக்கிட்டு வெளியில அசுர சம்ஹாரத்துக்காக புறப்பட்டான். போட்ட உடனே பாதுகாதேவி என்ன பண்ணா அசுர சம்ஹாரம் யோஜனை பண்ணான். அசுர சம்ஹாரம் பண்ணா என்ன ஆகும், அசுர சம்ஹாரம் பண்ணா அசுர ஸ்திரீகளுக்கெல்லாம் மனசுக்கு கஷ்டமா இருக்கும், மனசு கஷ்டமா இருந்து கண்ணில் ஜலத்தை விட்டுண்டு மூஞ்சி சுருங்கி போய் எல்லாம் அழுது நிற்கும் இல்லையா. அந்த மாதிரி நினைய இவன் முன்னாடியே உண்டு பண்றாளாம். ஆறு பாதுகாதேவி என்ன பண்றா ரங்கநாதன் தன்னை சாத்திக்கிண்டு வெளியில எழுனோடனே என்ன பண்றார் சூதே சுராரி சுபட்டி நயனாம் புஜானாம் ஜௌத்ஸ்ரீம் நிஷாமிவ சிதா சித ரத்தனபாசாம். இந்த பாதுகையில சித அசித ரத்தனபாசா சித்தனா வெண்மையான ரத்தனங்கள் எது நிறைய முத்துக்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அசித்தனா கருப்பு இந்திர நீல கல் இருக்கு. ஆக இந்திர நீலக்கல் முத்துக்கள் ரெண்டும் நிறைய இருக்கிறதுனால இதனுடைய ஒளியானது முன்னாடி ரொம்ப தூரம் பெரிய டார்ச் லைட்ல வீசுறதும் இல்லையா, அது மாதிரி பல மைல் தூரம் இந்த அசுரர்கள் வசிக்க முடியாத நகரங்கள் இருக்கு அது மேல வீசணும். இந்த கருப்பும் வெளுப்பும் ரெண்டும் வீசினா அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பாக்குறதுக்கு என்ன கிருஷ்ண பட்சத்துல சந்திரோதயம் ஆனா அப்போ இருட்டு இருக்கும், அதே இருட்டுல சந்திரனுடைய நிலவும் தெரியும் இல்லையா, ஆக ராத்திரியில் தான் நிலவு தெரியும். அது போல இந்த ஒளி என்ன பண்றது அந்த நகரங்களில் போய் ராத்திரியை உண்டு பண்ணி கருப்பினால ராத்திரியை உண்டு பண்ணி வழுப்பினால நிலவை உண்டு பண்ணி சந்திரன் பிரகாசிக்கிறது போலையும் சந்திரனுடைய நிலவு நெடுகப்படுகிறது போலையும் பண்றது. அப்ப என்னாச்சு ராத்திரி மாதிரி ஆயிடுச்சு. ராத்திரி மானா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னாக்க ராத்திரி காலத்துல தாமரப்பூவெல்லாம் சுருங்கும், பகல்ல சூரிய உதயமானா நல்லா விரிந்து நல்லா மலரும், அதே சந்திரன் அஸ்தமனம் ஆகி சந்திர உதயம் ஆச்சுனாக்க அதெல்லாம் தாமரப்பூ நன்றாக சுருங்கி போடும் குவிந்து போடும். அதுபோல இங்க அசுர ஸ்திரீகள் இருக்காங்க இல்லையா, அந்த அசுர ஸ்திரீகளுடைய முகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா
தாமரை பூ மாதிரி அழகாக இருக்கு. ஆக தாமரை பூ மாதிரி அழகாக இருக்க முடியாது அவருடைய முகங்கள்லாம். அது தாமரை பூ, அது தாமரை பூவாவே வச்சார். அப்ப தாமரை பூ என்ன பண்ணும், இருட்டில் நிலவை கண்டா நிலவு பட்டா சுருங்கி போடும். அதனால இந்த ஒளியானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க, தாமரை பூ நிலவை சந்திரனின் நிலவை கண்டால் எப்போ அப்படியா சுருங்குவோம். அத மாதிரி இப்போ அசுரஸ்தேருடைய முகங்கள் எல்லாம் முகங்களாகிற தாமரை பூ தாமரைகள் எல்லாம் இப்ப சுருங்கி ஆரம்பிச்சு. ஏன் எங்க நான் புறப்பா கண்டிப்பாக அசுர சம்ஹாரம் நடக்கும். அப்ப அசுரல் நம்முடைய கடவுள்மார்கள் எல்லாம் நாம் வைக்க வேண்டி வரும். வைக்க வேண்டி வந்தா நம்முடைய திசை எப்படி ஆகும். எந்தவர்கள்லாம் மருந்து முகம் குவிந்து சுருங்கி கஷ்டப்பட்டு இருக்கா அப்படி முன்னாடியே இந்த பாதுகாதீவி என்ன பண்றான், தன்னுடைய ஒளியை அறிஞ்சு அவருடைய முகங்கள் எல்லாம் சுருங்க முடியாத பண்ணுகிறாள் என்று சமத்காரமாக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேவகி அனுபவித்தாகிறது. மரதக ஹரிதாங்கி மேதுரா பத்மராகை அபினவ ஜலபிந்து வியக்தமுக்தா பலஸ்ரீஹி கலையசி பதரட்சே கிருஷ்ணமேக பிரச்சாராது கனக சரிதனூபே சாத்வலம் சேந்திரகோபம். ஸ்லோகம் 568. மரதக ஹரிதாங்கி மேதுரா பத்மராகை அபினவ ஜலபிந்து வியக்தமுக்தா பலஸ்ரீஹி கலையசி பதரட்சே கிருஷ்ணமேக பிரச்சாராது கனக சரிதனூபே சாத்வலம் சேந்திரகோபம். போன ஸ்லோகத்துல அசுர சம்ஹாரத்துக்காக ரங்கநாதன் வெளியே புறப்பட்டார் அப்படின்னு. ஆக அசுர சம்ஹாரம் பண்ணிட்டு வந்த உடனே இழைப்பாடுவதற்காக காவேரியில அந்த ஓரங்களில் போய் நல்ல காற்று வாங்க சௌரியமாக இருக்கும் அல்லவா, அதனால காற்றோட்டம் உள்ள காவேரி கரைக்கு எழுந்து எழுதுகிறார் அப்படின்னு சாய்கிறார். அந்த காவேரி கரையில நீ எப்படி இருக்க தெரியுமா பாதுகா தேவி, இன்னும் புல்லடர்ந்த தரை இருக்குமே அது மாதிரி புல்லடர்ந்த தரை போல அழகாக நீ இருக்கிறாய் தெரிஞ்சுதா. உன்னை சுருட்டுக்கு வந்து பெருமாள் காவேரிக்கு இருக்கான். அப்ப அதை வர்ணிக்கிறார் சுவாமி இங்க மரதக ஹரிதாங்கி. பாதுகா தேவி எப்படி இருக்க, உங்ககிட்ட மரத கற்கள் நிறைய இருக்கிறதுனால நீ ஹரிதாங்கி பசும்புல்லாம் இருக்குமோ இல்லையோ அது எந்த நிறத்துல இருக்கும் அத மாதிரி பசும்புல் நடந்த இது போல அந்த நிறம் போல உடம்பு முழுக்க உன் உடம்பு எப்படி இருக்கு, பசும்புல் படர்ந்த அந்த ஹரிதமான பச்சை நிறத்தோட கூடி இருக்கு. மேதுரா பத்மராகி அப்புறம் பத்மராகக்கள் நிறைய இருக்கிறதுனால அது என்ன பண்றது, அது நிறைய அதுவும் நிறைய உங்களுக்கு மேல சூழ்ந்து வந்திருக்குது இல்ல. அதை பார்த்தா இன்னும் அந்த பத்மநாகக்கள் இது மேல படிய அதனுடைய ஒளி படிய இன்னும் அழகாக நீ இருக்கிற, அதாவது பத்மநாகக்களுடைய ஒளி சூழப்பட்டு அதனால அழகாக இருக்கிற. மேதுரா பத்மராகி அபினவ ஜலபிந்து எத்த முக்தா பலஸ்ரீஹி. இன்னும் எப்படி இருக்க, முத்துக்கள் இருக்கு உங்ககிட்ட, அந்த முத்துக்கள் பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனா, அந்த முத்துக்களுடைய அழகு அது ஜலபிந்து மாதிரி இருக்கு. மேகத்திலேருந்து நீர் தவளை விழுந்தா அந்த புள்ளி புள்ளியா முத்துக்கள் முத்து மாதிரி அந்த நீர் தவளை இருக்கும் அல்லவா, அந்த நீர் தவளை மாறி இருக்கு. அபினவ ஜலபிந்து புதுசாக விழுந்த மேகத்திலிருந்து விழுந்த தீர்த்தம் நீர் இருக்கேன் அதனுடைய பிந்து நீர் திவளைகள் தெரிஞ்சா, அதனால எட்ட முக்தாக ஸ்ரீஹி இந்த முத்துகளுடைய ஒளிதான ஒளியானது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அங்க மேகம் விளைஞ்சு விழுந்த அந்த இளம் இது இருக்கோயோ ஜலத்தினுடைய திவளைகள் அந்த ஜலத்துளிகள் மாறி இருக்கிறது. இதை பார்த்தா எப்படி இருக்கே நீ, காவேரி கரையில சதுப்பு நிலம், சதுப்பு நிலத்துல நல்ல நல்ல மழை காலத்துல மேகமூட்டம் இருக்கும். அப்போ லேசா இது தூத்தல் விழும், தூத்தல் விழுஞ்சா கீழே தரை எப்படி இருக்கு அதிகமா ஜலம் நடுவில் ஓடும், ஓரங்கள்ல சதுப்பு நிலமா இருக்கும், அந்த இடத்துல புற்கள் எல்லாம் முளைச்சிருக்கும், புற்கள் முளைஞ்சு அது எப்படி இருக்கு அழகா பசுமையா இருக்கு காவேரி கரையில. அந்த புற்கள் இருந்த இடத்துல இந்த இந்திரகோபங்கிற ஒரு பூச்சி மழைக்காலத்துல பார்க்கலாம், சின்னதா இருக்கும் நல்லா ஷேப்பா இருக்கும், அந்த பூச்சிகள் நிறைய கிளம்பும். அத மாதிரி ஷேப்பான
இந்திரகோக பூச்சிகள் எல்லாம் நிறைய ஓடுறது சரிங்களா. அந்த புல்லு மேடல நுனியில இந்த மேகத்திலிருந்து வர திவலைகள் விழுந்த தூரல் திவலைகள் இருக்கும் இல்லையா, அது முத்து மாதிரி இருக்கு. ஆக இந்த முத்துக்குரிய ஒளி அங்கேயும் இருக்கு தூக்கல்ல, கீழே புல் முளைச்சிருக்கிறதுனால அது மரகத மாதிரி இருக்கு. அப்புறம் சிவப்பு பத்மநாகம் இருக்கிறதுனால அது வந்து இந்திரகோக பூச்சி போறாப்பிட இருக்கு. ஆக மழை காலத்துல கைவியினுடைய சதுப்புலனமானது இடம் இளம் புல் அடர்ந்து அது மேல மழை தூக்கல் தூர்வு லேசான தூற்றலினால முத்துக்கள் மாதிரி புல் நுனியில தீர்த்தம் இருந்து அது நிலைய அந்த இந்திரகோக பூச்சிகள் சேப்பான பூச்சிகள் எல்லாம் ஓடும். அப்பேற்ற இடத்துல பெருமாள் இப்போ நடந்து செல்லுகிறார். அந்த இடத்துல கலைகிரி பதரட்சே கிருஷ்ணமேக பிரச்சாராது, மேல மேக பிரச்சாரம். ஆக மேகம் மேல சூழ்ந்திருந்தா அப்பதான் முத்து மாதிரி நீர் தொலையெல்லாம் இருக்கும். இப்போ இந்த கிருஷ்ண மேகம் இப்ப அங்க வருது. கிருஷ்ணமேகனாரு கிருஷ்ணன் கண்ணன், கண்ணனாகிற மேகம், கண்ணனும் கரியவன், அதனால மேகம் போல இருக்கான், அநிருண்ட மேகம் போல இருக்கான். அதனால கரியவனான கிருஷ்ணன் இருக்கானே அவன் வந்து ரங்கநாதன் அங்க சஞ்சாரம் பண்ணான். அப்படி சஞ்சாரம் பண்ணுகின்ற காலத்துல நீ என்ன பண்ற, கனக சரிதனு ஊபே சாத்வலம் சேந்திர கோபம், அந்த காவேரி கரையில ஓரமாக ஜலம் ஓடுறதுக்கு பக்கத்துல இருக்கும்படியான சதுப்பு நிலத்துல இளந்தளிர் மண்டி அது மேல மழையினுடைய துவலைகள் எல்லாம் மேல முத்து முத்தாக இருந்து அதனிடையே அந்த இந்திரகோக பூச்சி ஓடுகிறதோ இல்லையா, அந்த ஓடுகின்ற அந்த சதுப்பு நிலம் மாறி பாதுகாதேவி நீ இருக்க. ஆனா சதுப்பு நிலத்துல இப்ப இளம்புல் இருக்கும், அது உங்கள்கிட்ட இந்த மரகத ஒளி இருக்கு. அப்புறம் அங்க இது சின்ன சின்ன பூச்சிகள் ஓடும், இந்திர கோபங்கிற பூச்சி அது சேப்பா இருக்கும், அது பத்மராகத்தினால உங்கள்கிட்ட அது மாதிரி நிறமும் அது மாதிரி உண்டாகும். அப்புறம் அந்த வெளிர் முத்துக்கள்னால மழை தூரல் விழுந்து புல்கள் நுனியில ரத்தனம் முத்து மாதிரி தீர்த்து அடங்கிருக்கு. இப்படி இருக்கும்படியான சதுப்பு நிலத்துல பெருமாள் நடக்கிறார். அந்த சதுப்பு நிலம் மாதிரி நீ இருக்க, ஆக ஒன்னு சேர்த்துக்கிட்டு பெருமாள் நடக்கிறாருங்க. சரிங்களா, கனக சரிதான ஊபே கனக சரிது காவேரி, அதனுடைய அது பக்கத்தில் இருக்கும்படியான சதுப்பு நிலங்கள்ல சாத்வலம் சேந்திர கோபம், அந்த பச்சையா இருக்கும்படியான இந்திரகோக பூச்சியோட கூடின நிலம் இருக்கேன், அந்த நிலத்தை நீ உண்டு பண்ணுகிறாய் இப்பொழுது. அதனால நீ எப்படி இருக்கேன், சதுப்பு நிலம் மாறி இருக்கேன், உன்னிடத்துல நீர்த்து விலைகள் இருக்கு முத்து மாறி, அதே சமயத்தில் இந்திரகோக பூச்சிகள் எல்லாம் ஓடுறது, அது அது மேல அந்த சதுப்பு நிலத்துல ரங்கநாதன் திருடி இருக்கலோ அப்பாவிக்கு மேல, அதனால ரங்கநாதன் சதுப்பு நிலத்துல சஞ்சரிக்கிறானோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. விரகித சுரசிந்தோ விஷ்ணு பாதார விந்தாது சமதிகம் அனுபாவம் பதுகே தர்சயந்தி வலவிதுபல முக்தா பத்மராக பிரகாசை பரிணமேசி நூனம் பார்த்தசோணம் பிரயாகம். ஸ்லோகம் 569. விரஜித சுரசிந்தோ விஷ்ணுபாதாரவிந்தாது சமதிகம் அனுபாவம் பாதுகே தர்சயந்தி வனவிதுபல முக்தா பத்மராக பிரகாசை பரிணமேசி நூனம் சாப்தசோணம் பிரயாகம். காவேரியை பத்தி ஸ்லோகத்துல சொன்னாரோ இல்லையோ, உடனே நதிகள் நினைவுறவ உடனே பிரயாக நனவு கொண்டு கொடுத்து சுவாமிக்கு அதை வச்சுண்டிப்போ அவர் கவனம் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னு கேட்டா, விரஜித சுரசிந்தோகோ விஷ்ணு பாதார விந்தாது சமதிகம் அனுபாவம் பாதுகே தர்சயந்தி, பாதுகாதேவி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, கங்காதேவியை விட இன்னும் வசந்ததாக கங்கை யமுனை சோழா அப்படின்னு சொல்லக்கூடியதான மூணு நதிகள் சேரக்கூடிய ஒரு தன்மையை அந்த இடத்தை எடுத்து காட்டுகிறாய் இப்பொழுது நீ அப்படின்னார். விரஜித சுரசிந்தோகோ விஷ்ணு பாதார விந்தாது, விஷ்ணு பாதார விந்தாது எம்பெருமானுடைய திருவிழி தாமரையினம் திருவிக்கிரமாவ காலத்துல விரஜித சுரசிந்தோகோ, அப்போ திருவிடியிலேருந்து என்ன உண்டாச்சு, ஆகாச கங்கை உண்டாச்சு இல்லையா,
அதனால பெருமாளுடைய திருவிடியிலேருந்து என்ன உண்டாச்சு? ஆகாச கங்கை உண்டாச்சு. இப்போ பாதுகையிலேருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா, கங்கை என்ன யமுனை அதே சமயத்து சோழாங்கிற மூணு நதிகள் இங்கே உண்டாயிருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். சமதிகம் அனுபாவம் பாதுகே தரிசயந்தி. அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலிருந்து உண்டான கங்காதேவி இருக்கான, அதை விட சமதிகம் அனுபாவம் என்ன, அதை விட உயர்ந்த பெருமையை உடையதாக நீ இருக்கிறாய் என்று பாதுகே தரிசயந்தி. பாதுகாதேவி, நீ அதனுடைய அதிக பெருமையை காட்டுகிறாய். இங்க எப்படி காட்டுகிறாய் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து ஒரு நதி தான் உண்டாச்சு, இது கங்கை உண்டாச்சு. ஆனா பாதுகையிலிருந்து கங்கா யமுனா சோனா சோனம் என்று சொல்லக்கூடியதான மூன்று நதிகள் உண்டாச்சு அப்படிங்கிற அழகாக வலவிது உபல முக்தா அர்ணராக பிரகாசி. உங்ககிட்ட வலவிது உபல அப்படின்னா இந்திரநீலக்கல், நீளமான இந்திரநீலக்கல் உங்ககிட்ட இருக்கு. அந்த இந்திரநீலக்கல் எப்படி இருக்கு? அதனுடைய பிரகாசம் ஓடினா அது யமுனா ஓடுறது மாதிரி இருக்கு. யமுனா நதியை காட்டுறது இந்திரநீலக்கல். முக்தா அப்புறம் ஒழுப்பாக இந்த முத்துக்கள் அழைக்கப்பட்டிருக்கனால ஒழுப்பான ஒளி பரவது. ஒழுத்தான ஒளி ஈஸ்வரத்தை பார்த்தா எப்படி இருக்குது? கங்கா பிரவாகம் மாதிரி இருக்கு. ஆக கங்கை ஓடுறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. முக்தா பத்மராக பிரகாசி, பத்மராகம் சிவப்பு. அதனுடைய ஒளி எதை காட்டுறது அப்படின்னு கேட்டா, கங்கை யமுனை நின்று சேர்றதே அந்த இடத்துல கொஞ்சம் பக்கத்துல சோழங்கிற நதியானது வந்து சேர்றது. சோழம்னாலே சோழங்கிற சப்தத்துக்கு சிவப்புன்னு அர்த்தம். அதனுடைய நீர் சிவப்பாக இருக்கும். ஆகையினால என்னாச்சு, இந்திரநீலக்கல் யமுனையையும் முத்துக்கள் வந்து கங்கையையும் பத்மநாதக்கல் சோனாங்கிற நதியையும் மூன்று நதியையும் இந்த பாதுகாதேவிட்டேந்து உண்டாயிருக்கு. இப்போ தெரிஞ்சா பரிணமீசி நூனம் பிராப்த சோனம் பிரயாகம். சோனா நதியோட கூடின பிரயாகைய, பிரயாகம்னா யமுனையும் கங்கையும் சேர்ந்த பிரயாகைய சோனா நதியோட சேர்ந்ததாக நூனம் பரிணமீசி, நீ அதை மாதிரி உண்டாக்குகிறாய் போதும். அதாவது பிரயாகமா, பிரயாகையோடு கூடின பிரயாகைகள் இருக்க முடியாத கங்கா யமுனா சந்திப்பு, அதோடு கூட சோழையினுடைய சந்திப்பு, மூணு சங்கமும் சேர்ந்து மூன்று நதிகள் ஓடுவது போல உன்னுடைய ஒளிகளாலே, ரத்தனங்களுடைய ஒளிகளாலே நீ காட்டுகிறாய். ஆகினால நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய திருவிடியை விட நீ உயர்ந்தவள். எம்பெருமானுடைய திருவிடி ஒரு இதைத்தான் உண்டு பண்ணியது, கங்கையைத்தான் உண்டு பண்ணியது. ஆனால் அந்த திருவடியை காப்பாத்துகிற பாதுகாதேவி இருக்காளே, அவள் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா, கங்கா யமுனா சோழம் என்று சொல்லக்கூடியதானா மூன்று நதிகளையும் உண்டு பண்ணினாள் என்று இந்த ஸ்லோகத்துல சமத்காரமாக தான தேசம் அனுபவிக்கிறபடி. விவித மணிமய ஊகை எத்தபட்சம் விஜித்ரைஹி ஜலநிதி துவிதிஸ்துவாம் வேத்மி லீலாசகோரீம் அனிஷம் அவிஜலானாம் பாதுகேரங்கபர்து சரணநகமணீனாம் சந்திரிகாம் ஆபிபந்தீம். ஸ்லோகம் 570. விவித மணிமயூகை எட்டபட்சாம் விஜித்ரைஹி ஜலநிதி துவிதிஸ்துவாம் வேத்மி லீலாசகோரீ அனிஷம் அவிகலானாம் பாதுகே ரங்கபர்து சரண நகமணீனாம் சந்திரிகாம் ஆபிபந்தி. இந்த ஸ்லோகத்துல பாதுகைய சகோரின்னு சகோர பறவையாக பேசுகிறார். திருவடியோடு கூடியிருக்க முடியான பாதுகையானவள் சகோர பட்சி மாதிரி இருக்கா. சகோர பட்சி என்ன பண்ணும்னா, அது நிலாவை பருகும். சந்தனுடைய நிலவு வந்ததுன்னா அதே பருகி அதுக்கு வயரம்பி போடும். தெரிஞ்சுதா அந்த சகோர பறவைக்கு அந்த மாதிரி குணம். தாழ்த்திக்கிட்ட எப்போதும் சகோர பறவை இருக்கும். அந்த சகோர பறவை மாதிரி இந்த பாதுகாதேவி நீ இருக்கிறாய் அப்படின்னா,
எப்படின்னு கேட்டா, கிரீஜ மணிமயூகை எக்கபட்சம் விசித்திரைஹி, விசித்திரைஹி விவித மணிமயூகை, உங்ககிட்ட பல்வேறு வகையான ரத்னங்கள் எல்லாம் இழைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொல்லையும் பல பல மணிகள் இழைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பிரகாசங்கள் ஒளிகள் என்ன ஸ்பஷ்டமாக தெளிவாக வீசுகிறது. அந்த ரெண்டு பக்கத்திலையும் இருக்கு, ரெண்டு பக்கத்திலையும் இருக்க முடியாத மணிகள்லாம் பிரகாசிக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னுட்டா, எக்தபட்சம் விசித்திரைஹி, உனக்கு ரெண்டு பக்கத்திலையும் மணிகள் இழைக்கப்பட்டிருக்கு, இரு புறங்களும் அழகாக மணியோடு சேர்ந்து ஒளியை கலப்படுது அப்படின்னு அர்த்தம். எக்தபட்சம் பட்சம்னா சிறகுக்கு பேரும், சகோரி பறவை என்ன சொல்ல போறேன், அந்த சகோரி பறவை இரு பக்கத்தில் இருக்கும்போது ரகைகள் வகைகளோடு கூடியிருக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். ஜலதிதிஹிதுஸ்துவாம் வேத்னிலீலா ஆசகோரியம், ஜலதிதிஹிதா திருப்பார்கடல் அவதரித்த மகாலட்சுமி, அவள் எப்பொழுதும் விளையாடுவதற்காக பேசி கொஞ்சி எல்லாம் பண்றதுக்காக ஒரு கிளியை வளர்க்கிறான். அந்த கிளிக்கு என்ன பேரு, சகோரின்னு பேரு. சகோரன் ஒரு வகையான பறவை. அந்த பறவை என்ன ஒண்ணும் கண்டதெல்லாம் சாப்பிடாது, நிலாவையே அது தனக்கு உணவாக பருகும். அது அப்பேற்ற பறவை. அப்பேற்ற பறவையாக மகாலட்சுமியின் கையில் இருக்க முடியாத சகோரி என்கிற பறவையாக ஒன்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த சகோரத்துக்கு பறவை இது ரெக்கைகள் இருக்குமே அப்படின்னு கேட்டா, இதுவும் எத்தபட்சம் மிக எத்திரை, பலவிதமான மணிகள் இழைக்கப்பட்டிருக்க இரு புறங்களிலும், இரு புறங்களும் எத்தபட்சம்னா ரெண்டு பக்கங்களும் பரவலம் நன்னா பிரகாசிக்கிறது முத்துக்களாலேயும் மற்ற மணிகளாலேயும் அப்படின்ற அர்த்தம். இந்த சகோரி இருக்கே அதுவும் எத்தபட்சம் அப்படின்னு இரு புறங்களிலும் ரெக்கையோட கூடியிருக்கு. ஆக இருவருக்குடியான அந்த ஒளிகளே சகோர பட்சியினுடைய ரெக்கை மாறி, அப்பேற்பட்ட ரெக்கைய ரெக்கையோடு கூடின சகோர பறவைய பிராட்டி கையில் வச்சுட்டு பேசிட்டு இருக்கா. தெரிஞ்சா அந்த சகோரி பறவை மாறி நீ இருக்கிறாய் அப்படின்னாரு. இவளை பார்த்து எப்படி அப்படின்னு கேட்டான், அனிஷம் அதுகலானாம் பதுகே ரங்க மருத்து சரணநகமணி நாம் சந்திரிகா மாபி பந்தி. அந்த சகோரி பறவை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, சந்திரனுடைய நிலவை பருகன். வெளியில இருக்க முடியாத சகோர பறவைக்கெல்லாம் ஒரு சந்திரன் ஆகாசம் இருக்கு, ஒரு சந்திரனுடைய நிலவை தான் கிடைக்கும், அதுதான் பருகன். ஆனா லட்சுமியின் கையில் இருக்க முடியாத சகோரி இருக்க அதுக்கு பத்து சந்திரன் இருக்கு அப்படின்னு விட்டான். எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, அதுக்கு சரண நகமணினாம் எம்பெருமானுடைய சரணம் திருவடி, ஒவ்வொரு திருவடியிலையும் அஞ்சு விரல்கள், பத்து விரல்கள், பத்து விரல்களையும் மேல நகம் இருக்கு. அந்த நகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, சந்திரன் போல இருக்கு. அதே மாதிரி சந்திரன் போல ஒளியும் வீசுகிறது அழகாக. ஆகினால சரண நகமணியினம் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நகமும் எப்படி இருக்கு, ஒவ்வொரு சந்திரன் போல இருக்கு. எப்படி அதுகலாம் விகலமா இல்லை, லோகத்தில் பார்க்குற சந்திரன் பிரதமையிலும் ஆரம்பித்து போகிற நீ உள்ள பார்த்தாக்க ஒன்று ரெண்டு மூணுன்னு கலைகள் ஏறிண்டே வரும். அப்புறம் பௌர்ணியிலும் ஆரம்பித்தா கலைகள் குறைஞ்சிட்டே வரும், பூர்ணமாக எப்போதும் இருக்காது, ஒரு நாள் தான் பூர்ணமாக இருக்கும். ஆனால் இந்த எம்பெருமானுடைய திருவடியினுடைய நகங்களாக சந்திரங்கள் இருக்கேன், இது பூர்ணமாக இருக்கு. அனிசவிகளானான் அதுவும் எப்பொழுதும் பூர்ணமாக இருக்கு. அந்த சந்திரனும் பூர்ணமாக இருக்கு, ஆனால் எப்பொழுதும் இருக்கிறது இல்லை, பௌர்ணமினிக்கு ஒரு நாள் தான் பூர்ணமாக இருக்குது. ஆனால் எம்பெருமானுடைய நகங்களாக சந்திரன் இருக்கேன், அது எப்பொழுதும் பூர்ணமாக இருக்க. அனிசமதிகளான பாதுகே ரங்கபர்த்து எம்பெருமானுடைய இந்த நகமணிகள் இருக்க அதுகளாக சந்திரன் சரண நகமணி நான் சந்திரிகாம், ஆக சரண நகமணி நான் சரணங்களாக அப்படின்னா சரணங்கள் இருக்க முடியாத நகம், நகம்தான் சந்திரன், அதிலிருந்து கிளம்பக்கூடிய கிரணம் இருக்கே அது நிலவு மாதிரி வச்சுக்கணும். இப்போ வச்சுருந்தா அந்த நிலவுன்னா சந்திரிக்கான நிலவுக்கு பேரு. அந்த நிலவை எது பருகின்றது, லட்சுமியின் கையில் இருக்க முடியாத சகோர பறவை பருகின்றது. அப்படி லட்சுமி கையில் இருக்க பறவை சகோர பறவை மாதிரி நீ இருக்கிறாய்
அப்படின்னா, ஏன்னா உனக்கும் ரெண்டு பக்கத்துலயும் ரெக்கை இருக்கு தெரிஞ்சாது, எடுத்த பட்சம் ரெண்டு பக்கத்துலயும் பட்சம் நல்லா இருக்கு அப்படின்னா அர்த்தம் அது ஸ்னேகையா சாதிக்கிறான். பட்சம்னா ரெண்டு பக்கங்கள் அர்த்தம், பட்சம்னா சிறகுன்னு அர்த்தம், இறக்கேன்ற அர்த்தம் சகோதரிக்கு. அதனால இது பட்சங்களுடையான நீ இருக்கிய பாதுகாதேவி நீ இருக்கியே, நீயும் பிராட்டிய நிலையில் இருக்கும்படியான சகோதரி பறவை மாறி இருக்க, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இந்த பத்து நகங்களும் பத்து சந்திரன் மாறி அந்த பத்து சந்திரனுடைய நிலவை நிறைய கிடைக்கிறது நன்னா பரிகிட்டு சந்தோஷமா இருக்கு லட்சுமியில் இருக்கும்படியான சகோதரியானது. தெரிஞ்சுதா மற்ற சந்திரன் இருக்க உலகத்துல அந்த சந்திரன் கேட்டதுன்னா அது ஒரு சந்திரன் தான், அது ஒரு சந்திரனும் எப்பொழுதும் பூர்ணமா இருக்காது, இது எப்பொழுதும் பூர்ணமாக இருக்கும். ஆக எப்பொழுதும் பூர்ணமா இருக்கும்படியான நகச்சந்திரத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒளி நிலவை வருகின்ற சகோதரி பறவை இருக்காள், அந்த சகோதரி பறவை மாறி பாதுகா தேவி நீ சேவை சாதிக்கின்றாய் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேவியன் அனுபவித்தாரு. சரண கமல சேவா சங்கினாம் ரங்கபர்த்து வினய கரிம பாகாம் வர்ஜிதை ராதபத்ரைஹி புனரவி பதரக்ஷே புஷ்யசீத்வம் சுராணாம் பகுவித மணிகாந்தியா பர்ஹி பிஞ்சாதபத்ரம். ஸ்லோகம் 571. சரணகமல சேவா சங்கினாம் ரங்கபர்த்து வினய கரிம பாகாம் வர்ஜிதை ராதபத்ரைஹி புனரவி பதரட்சே புஷ்யசித்வம் சுராணாம் பகுவிதம் அனுகாந்தியா பரிஹி பிஞ்சாதபத்ரம். ரங்கநாதன் ஒரு சமயம் உற்சவத்திற்காக வெளியில புறப்படுகிறான். வெளியில புறப்படுற காலத்துல தேவர்கள்லாம் வந்து சேவிக்கிறான். அப்படி அவள் சேவிக்கும் பொழுது எப்படி வரா அப்படின்னு கேட்டோம்னா, அவள் ஆகாசத்துல வரும் அவளுக்கு நோக்கம் என்ன, எம்பெருமானை சேவிக்கணும்ட்டு. ரங்கபர்த்து சரண கமல சேவா சங்கினாம், அவர்கள் ரங்கபர்த்து ரங்கராஜாவனுடைய சரணகமல சேவா அழகான தாமரை மலர் போன்று இருக்க முடியான திருவடிக்கு தொண்டு செய்து எம்பெருமானுடைய பிரீத்தியை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட வராவா சொர்க்கத்திலேருந்து வரிசையான். வரும்போது எப்படி வரா, இல்லை ரொம்ப நாளாக நீண்ட தூரம் வர வேண்டிய அப்படினாலும் ஆகாசத்தில் எல்லாம் கொடை பிடிச்சின்னு வரான். கொடை பிடிச்சின்னு வந்தால் சன்னதிக்கு கொஞ்சம் தூரக்கையே என்ன பண்ணிவிட்டேன், வினய கரிமபாஜாம் கர்ஜிதே ஈரா பர்ஜிதே ஈராதபத்ரைஹி அவளுக்கு பிடிச்சிருந்த ஆதபத்திரம் இருக்கே கொடைகள் அவளெல்லாம் ஒழுங்காக மடக்கி தூரக்கை வச்சுவிட்டு எப்படி வரா, அதி வினயத்தோடு வரான். தெரிஞ்சா வினயம் இல்லாதவர்கள்லாம் டம்பமாக கொடையை பிடிச்சிப்பா, வாக்கிங் ஸ்டிங் வச்சுப்பா, என்ன யோக வச்சு போட்டுவா, ஏதாவது பண்ணுவா, அன்னவசரம் போட்டுவா, இதெல்லாம் பண்ணுவா. ஆனால் தேவர்களுக்கு எல்லா விதமான வசதியும் இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் வினய கரிம பாஜா, அந்த வினயத்தினால ரொம்ப அடக்கத்தோட அப்படி குனிந்த தலையுடன் கையை கூப்பிய வண்ணம் பெருமாள் சந்தி பெருமாள்கிட்ட வராவா. உன்னரதி புதரட்சே புஷசித்தம் சொரானாம் அப்படி வந்து பெருமாளை சேவிக்கிறாவா. அப்படி சேவிக்கிற காலத்துல பெருமாள் திருவடி வாரத்தில் விழுந்து சேவிக்கிறான். பாதுகா தேவி பண்றான், பாதுகா தேவி அவள்கிட்ட கிருப ஜாஸ்தி, ரொம்ப அடிக்கடி வந்து சேவிக்கிறப்படினால அந்த தேவர்கள்ட்ட பாதுகா தேவிக்கு ரொம்ப கிருபை. அதனால என்ன பண்ணா, பாவம் எல்லாம் கொடை பிடிச்சின்னு வந்தா பாவம், இப்ப கொடை இல்லாம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நாமான கொடையை கொடுப்போமே அப்படின்னு பாதுகா தேவிக்கு தோணுச்சு. அதனால என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, பகுவித மணிகாந்தியாத்திரம், அவள் இடத்துல பல வகையான ரத்னங்கள் இழைக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சா அந்த ரத்தனுடைய காந்தி எல்லாம் சேர்ந்தா எப்படி இருக்கு, மயில் தோகை மாறி இருக்கு பார்க்கச்ச. அந்த மயில் தோகையினாலேயே ஒரு கொடை பண்ணா எப்படி இருக்கும், அது மாதிரி மயில் தோகையினாலேயே ஒரு கொடையை ஏற்பாடு பண்ணி அந்த கொடையை பிடிக்கிறாலும் அவளுக்கும் அந்த கொடையை கொடுக்கிறாலும் அதுக்கு வந்து சேவிக்கிற தேவர்களுக்கெல்லாம். ஆக புனரதி பதலட்சே புஷ்யசி தம் சுராணாம் தேவர்களுக்கெல்லாம் மயில் தோகையினாலான ஒரு கொடையை நீ கொடுத்து உதவுறாய், ஏன்னா அவளிடத்துல அவ்வளவு அனுகிரகம் உனக்கு என்று இந்த ஸ்லோகத்துல தேவர்களையும் பாதுகா தேவி அனுகிரகிக்கிறார் என்று சுவாமி தேசியன் சாதித்தார்கள். மரதகருஜி பத்ரா மௌச்சிக ஸ்மேர புஷ்பா ஸ்புடகிசலயோபா பாசரை பத்மராகை
ஃபலமகிலமுதார ரங்கநாதஸ்ய பாதே கலையடி பவதி நகாம் கல்பவல்லீவ காசித்து. ஸ்லோகம் 572. மரதகருஜி பத்ரா மௌத்திகஸ்மர புஷ்பாம் ஸ்புட கிசலய சோபா பாசரை பத்மராகை ஃபலமகிலமுதாராம் ரங்கநாதஸ்ய பாதே கலையதி பவதி நகா கல்பவல்லீவ காசித்து. போன ஸ்லோகத்தில் தேவர்கள்லாம் குறைய தூர வச்சுவிட்டு பணிவாக ரங்கநாதனுடைய வந்து சேவிச்சு அவரிடத்துல ஃபலத்தெல்லாம் வேண்டுகிறார்கள், எல்லாம் சேவிச்சான்னு சொன்னான். இப்போ அப்படி சேவிச்சா தேவர்கள்லாம் என்ன பண்றான், பாதுகா தேவியை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்றான். பாதுகா தேவியை ஸ்தோத்திரம் பண்ண உடனே பாதுகா தேவி மகிழ்ந்தவளாய் அவர்களுக்கு வேண்டிய விரும்பும் பலத்தெல்லாம் கொடுக்கறான். விரும்பும் பலத்தை கொடுக்குறதுனா எது விரும்புவான பலத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டவனாக்க, சொர்க்கலோகத்தில் கற்பவட்சம் இருக்கு. கற்பவட்சத்தில் போய் அது நடையில் இருந்துட்டு என்ன வேணும்னு கேட்குறாலோ அதெல்லாம் கற்பவட்சம் கொடுக்கும். அதே மாதிரி கற்பக கொடி உண்டு. கற்பவட்சத்திலேயே கீழேருந்து கற்பக கொடி மேலே படரும். கொடியெல்லாம் மரத்து மேலே படரும் இல்லவா, இது கற்பக கொடி மேலே படரும். அந்த கற்பக கொடி இருக்க அதை கேட்டாலும் அதுவும் வேண்டிய பலத்தெல்லாம் கொடுக்கும். இப்போ ரங்கநாதன் கற்பவருஷம் மாதிரி ரொம்பன்னு அழகாக இருக்கார். அந்த ரங்கநாதனுடைய திருவடி வாரத்தில் அடியில் பாதுகா தேவி இருக்காங்க. இவன் மரத்தின் அடியிலே படரக்கூடிய கற்பக கொடி மாதிரி இருக்கா. இப்போ கற்பக கொடின்னு எப்படி சொல்ல முடியும் இவ்வளவு அப்படின்னா, கற்பக கொடின்னா கொடியில் வரிசையாக இலைகள்லாம் இருக்கும், அப்புறம் ஒரு பக்கத்தில் முட்டு விட்டு பூத்துன்னு இருக்கும், இன்னொரு பக்கம் நுனி நல்ல கொழுந்துகள்லாம் விட்டு இருக்கும். இதெல்லாம் பாதுகள் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அதை சாதிக்கிறார் மரதக ருஜி பத்ரா. அந்த பாதுகையில் மரகதக்கல் நிறைய இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கு, பச்சை பசையல் பச்சையாக இருக்கும். அந்த பச்சையாக இருக்கிறது அதனுடைய ஒளியானது மேலே வீசுறது. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், பாதுக்கு மேலில் கொடியில் இலைகள்லாம் இருக்கும் போது அது மாதிரி இலை மாதிரி இருக்கு, கொடியில் இருக்கு கொடியலை மாதிரி. மௌத்திக ஸ்மேர புஷ்பம், அப்புறம் கொடியில் பூத்திருக்கும் போது அங்கே அங்கே அதே மாதிரி இங்கேயும் பாதுகையில் முத்துக்கள் நிறைய அழைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த முத்துக்கள்லாம் மொட்டு மாறியும் மொட்டு வந்து மலர்ந்த புஷ்பம் மாறியும் அதனுடைய ஒளியானது மலர்ந்த புஷ்பங்கள் மாறி இருக்கு. ஆக கொடியில் இலை இருக்கு புஷ்பம் இருக்கு. அப்புறம் கொடி நடுநடுஞ்சு ஒரு கிளை கிளம்பும், கிளம்பினா அது இளம் துளிரோடு இருக்கும். புட்டர்னா தெளிவாக இருக்க முடியாத கிசலைய இளந்தளிர்கள், அந்த இளந்தளிர்களுடைய அழகான தளிர்களும் இதை தெரியுதுன்னார். எதனால் தெரியுதுன்னு கேட்டார், பாசுரை பத்மராகை நல்லா பிரகாசிக்க முடியாத பத்மராகக்கள் இருக்கு இல்லையா, அந்த பத்மநாகத்தினுடைய ஒளி எப்படி இருக்கு, அந்த இளந்தளிர் மாதிரி இருக்கு. இளந்தளிர்கள் எப்படி இருக்கும், கொஞ்சம் சிவந்த நிறமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பத்மநாகத்தினுடைய ஒளியானது இளந்தளிர்கள் மாதிரி இருக்கு. ஆகவே பாதுகை ஒரு கற்பக கொடி போன்றவர். அவரிடத்துல இலைகளும் இருக்கு புஷ்பம் இருக்கு இளந்தளிர்கள்லாம் இருக்கு, அதனால் அவள் கற்பக கொடி தான். அப்ப இந்த கற்பக கொடியான பாதுகை நீ என்ன பண்ற அப்படின்னுட்டா, உதாரா கற்பவருஷம் எப்படி ஆனால் உதாரியமுடையதோ கேட்டதெல்லாம் வாரி வழங்குமோ, கற்பக கொடி எப்படி எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் வாரி வழங்குமோ, அதே மாதிரி பாதுகா தேவி இங்க வந்து சேவிக்கிற தேவர்களுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் வாரி வழங்குகிறார். உதாரா எந்த விதமான பலங்கள் என்னென்ன கேட்கிறாளோ அதையெல்லாம் பெருந்தன்மையோட வள்ளல்கள் நிறைய வாரி வழங்குகிறாளாம். இப்படியாக கலையதி பகுதி நகா கற்பவல்லி காசிது காசிது. அதனால ஒரு வகையான கற்பக கொடி மாறி ரங்கநாதன் திருவடி ரங்கநாதன் ஆகிற கற்பவருஷத்தின் அடியில திருவடிக்கின் கீழே கற்பக கொடி மாதிரி காட்சி அளித்து நீ எங்களுக்கெல்லாம் வேண்டிய பலங்கள் எல்லாம் வேண்டுகிறாய், ஆனால் எனக்கும் நீ தான் கற்பக கொடி, எனக்கு வேண்டியதெல்லாம் நீ தான் கொடுப்ப என்கிற எண்ணத்தோட சுவாமி ஜெய்சன் இங்கே சாதித்தபடி. பகுமணி ருஜிராங்கீம் ரங்கநாதஸ்ய பாதாது நிஜசிரசி கிரீஷோ நிச்சிதம் பாதுகேத்வாம் ஸ்மரதி
லலிதமந்தருள் அலனீயம் பவான்யா சரளகணகலாபம் சண்முக உபவாக்கியம். ஸ்லோகம் 573. பகுமணி ருஜிராங்கீம் ரங்கநாதஸ்ய பாதாது நிஜசிரசி கிரீசோ நிசிவன் பதுகேத்வாம் ஸ்மரதி லலிதமந்தருள் அலனீயம் பவான்யா தரளகணகலாபம் சண்முகஸ்ய உபவாக்கியம். ஸ்லோகம் 573. ஒரு சமயம் ரங்கநாதனை சேவிக்க சிவன் வரார். சிவன் வரும்பொழுது அவனுக்கு பெருமாளுடைய பாதிகைய ஸ்ரீசடாரியை எடுத்து தலை மேலே வைத்து சாதிக்கிறார். நீ எப்படி இருக்க? பகுமணி ருஜிராங்கியம், பகுமணி ருஜிராங்கியம், உன்னிடத்துல நிறைய ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கு, பரவகையான ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கு, அதில் பார்க்க பார்க்க அழகாக இருக்கேடி. சிவன் வந்து தன்னுடைய சிரசு மேல உன்னை தூக்கி வச்சு தன்னை அனுகிரகிக்கணும் வந்து பிரார்த்திக்கிறான். பட்டாதவள் என்ன பண்ணுறான், அவனுக்கு சிவனுடைய தலையில ராஜராஜேவிய, அதாவது ஸ்ரீ சடகோபன் சொல்லக்கூடிய ஸ்ரீசடாதிய அவளுக்கு சாதிக்கிறான். அப்போ சாதிக்கிச்ச அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன நினைக்கிறான், மிஜ சிரசி கிரீசோ நிஷிவன் பாதுகேத்வாம், என் பாதுகே உன்னை தன்னுடைய சிரசில வச்ச உடனே அவனுக்கு இருக்க சந்தோஷம், அழகா நல்ல எண்ணங்கள்லாம் எங்கேயோ போறது. அவனுக்கு என்ன போறது அப்படின்னு கேட்டா, ஸ்மரதி லலிதம் அந்தர்வாலனீயம் பவன்யாஹ தரள கணகலாபம் சண்முகஸ்ய உபவாக்கியம். எப்போதும் அவன் கைலாசத்தில் இருக்கிச்ச பார்வதி தேவி என்ன பண்ணுவா, தன்னுடைய பிள்ளைக்கு வாகனம், சண்முகனுக்கு ஆறுமுகனுக்கு பாவம் வாகனமாக இருக்கிறது ஆறு மயில், அந்த மயிலை கண்டா ரொம்ப பிடிக்கும் பார்வதிக்கு, அதை தட்டி கொடுத்து கொடுத்து அதோட விளையாடுவா. என்ன அப்படி விளையாடுற மயில் இருக்கேன், அந்த மயில் நினைவுக்கு வந்தது இங்க சிவனுக்கு. என்னமா வந்தது அப்படின்னு கேட்டா, நீ எப்படி இருக்க, தரலகன கலாபம், அந்த மயில் எப்படி இருக்கும், நீ எப்படி இருக்க, ஒன்னு இது ஆடுற சடாரி சாய்கிச்ச அப்படி இப்படியும் ஆடு மூலி பாதுக்க பாதுக ஆடுகின்ற காலத்துல என்ன அந்த பாதையிலேருந்து கிளம்பக்கூடியதான பல்வகை மணிகளுடைய ஒளிகள்லாம் இருக்கு, அந்த ஒளிகள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, மயில் தோகை மாதிரி இருக்கு. ஆக அந்த மயில் தோகையோட கூடினா ஆறு கூடி இருக்கிறது யாரு, இந்த பாதுகாதேவி. ஆக பாதுகாதேவி நீ மயில் மாதிரி இருக்க, உன்னிடத்திலிருந்து கிளம்பக்கூடியதான ஒளி வெள்ளம் அது மயில் தோகை மாதிரி இருக்கு. ஆக ஒரு மயிலே வந்துடுத்தோன்னு பார்க்கறான் சீவன். ஏன் சிவ மயில்கிட்ட போவான புத்தி அவனுக்கு அப்படின்னு கேட்டாக்க, பார்வதி எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைக்கு வாகனமாக இருக்க முடியாது, மயிலோட கொஞ்சி குழாவே விளையாடுவாள். ஆக எந்த மயிலோட விளையாடுவாளோ அந்த மயிலினுடைய நனவு இங்கே உன்னை பார்த்த உடனே அவனுக்கு வந்துடுத்து. ஆக அந்த மயில் மாறி நீ பலவித வண்ணங்களாலே அழகாக சேவை சாதிக்கிறாள் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதோட கூட மேகத்தை கண்டா மயில் தோகையை விரிச்சு ஆடும் பார்க்கலாம். நம்ம எங்க மயில் இருக்கோ அங்க பார்த்தாலும் மேகத்தை மேகம் திறந்திருக்கணும், மேக கூட்டம் இருந்ததுன்னா அப்ப பார்த்து தலையை தன்னுடைய தோகையை விரிச்சு ஆடும் அழகாக, ஒரு சத்தம் கூட கேட்கும் அந்த சமயத்துல, அந்த விதத்துல பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும் நமக்கு. அது போல பக்தர்களுக்கெல்லாம் பாதுகாதேவி நீ மயில் மாதிரி இருக்கிறதுனால மயில் உன்னுடைய ஒளி மயில் தோகை, நீயோ மயில், மயில் மாதிரி இருக்கிறதுனால உனக்கு பக்கத்துல இருக்க முடியாத கண்ணன் ரங்கநாதன் இருக்கானே அவனை விழுந்து கொண்டு சேவிச்சுட்டே இருக்கணும் போல், ஒரு கண்ணை வச்ச கண்ணை வாங்காமல் சேவிக்கணும் போல இருக்கு பக்தர்களுக்கு. அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய பாதுகாகிய ஒன்னை மயிலாக நினைத்து நினைத்து கொண்டாடுகிறான் சிவன் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. மணி சமுச்சைகி யக்தமாபாதயந்தீம் திவச ரஜனி சந்தியா யோகபத்யம் மயூகைஹி உபனிஷதுபகீதாம் பாதுகேரங்கிணஸ்துவாம் அகடித கடனார்ஹாம் சக்திமாரோஜயாமஹாம். ஸ்லோகம் 574. விவித மணிசமுத்தைஹி யக்தமாபாதயந்தீம் திவச ரஜனி சந்தியா யோகபத்யம் மயூகைஹி
உபனிஷதுபகீதாம் பாதுகேரங்கிணஸ்துவாம் அகடித கடனார்ஹாம் சக்திம் ஆலோசயாமஹே. பாதுகா தேவி ஒன்ன, நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அகடித கடனார்ஹாம் சக்திம் ஆலோசயாமஹா அப்படின்னா, உபனிஷத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கு, என்ன உபனிஷத்துக்கு எம்பெருமான் அகிருதமான பிறருக்கு இல்லாத சக்தியெல்லாம் உடையவன், பராசிய சக்தி விவிதெய்வ சூயரே, அவனுடைய சக்தி இத்தகையதுன்னு நம்மளால சொல்ல முடியாது, இப்படியெல்லாம் உபனிஷத்து பேசுகிறது. அப்படி பேசுகிற ரங்கநாதன் இருக்கானே, அந்த ரங்கநாதனுடைய சக்தி இருக்க அகடித கடனா சாமர்த்தியம், அதாவது கூடாதது கூட்டி வைக்கும், சேராதது சேர்த்து வைக்கும், மோகங்கரோதி வாதாளம் பங்கும் ரங்கயத்தே இரின் எக்ருபா தமகம் வந்து என்பர். அதுபோல அதாவது வாசாரம், அதாவது வாய் ஊமையா இருக்கிறவனை நன்னா வாக்மியாக நன்னா பேச முடியாக பண்ணுவான் எம்பெருமான், நொண்டியா இருக்கிறவனை மலையை தாண்ட முடியாக பண்ணுவான், இப்படியாக நடக்காத காரியத்தெல்லாம் நடக்க முடியா செய்வன், கூடாததை கூட்டி வைப்பவன், அப்பேற்பட்ட அகடித கடனா சாமர்த்தியன் பேர், அப்பேற்ப சாமர்த்தியத்தை உடையவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்க சக்தி, அந்த சக்தியாக பாதுகா தேவி ஒன்னை நாங்கள் சக்தியும் ஆலோசையாமஹா. எம்பெருமானுடைய அகடித கடனா சாமர்த்தியம் என்கிற விசித்திரமான அழகான சக்தி இருக்க, எதையும் செய்யக்கூடியதான சக்தி, அந்த சக்தியாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன் எதனால அப்படி நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இப்ப கூடாதெல்லாம் கூட்டு வைக்கிறா பெருமாள் இந்த இடத்துல உங்ககிட்ட. இப்போ என்ன, விவிதமணி சமுத்தைஹி வியக்தமாவாதயந்தீம் திவச ரஜனி சந்தியா யோகபத்யம் மயூகைஹி. இப்ப என்ன தோன்றதுங்கிட்டா, பகல் பகலை பார்க்கறோம் போது முடிஞ்சாக்க, சாயங்காலம் ஆச்சுனா இருட்ட பார்க்கறோம், ரெண்டு கண் நடுவில் சந்தியா காலத்தை பார்க்கறோம், சந்தியா காலத்துல கொஞ்சம் சவப்பா இருக்கும் வானம் இல்லையா, உதயத்தும் உதய சந்தியிலையும் சரி சாயங்கால சாயம் சந்தியிலையும் சரி சூரியன் மலவார விழைச்ச சேப்பா இருக்கும். ஆக அந்த பகல் ராத்திரி சந்தியாகாலம் இதெல்லாம் எப்படி இருக்கும், தனித்தனியா இருக்கும், பகல் இருக்கிற காலத்துல ராத்திரி வராது, ராத்திரி இருக்கிற காலத்துல சந்தியாகாலம் இருக்காது, இப்படி ஒன்னொன்று ஒண்ணு சேராது. இதெல்லாம் நீ இருக்கிறதுனால உன்னுடைய சக்தினால என்ன ஆச்சு, இப்போ நீ தான் சக்தி ஆச்சு பெருமாளுக்கு, அதனால பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பகல் ராத்திரி சந்தியாகாலம் ஆக இந்த மூன்றையும் ஒரே சமயத்துல எல்லாரும் பார்க்க முடியாத பண்ணுகிறார். விவித மணிசம் எப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, விவித மணிசமுத்தை வியக்தமாவாதயந்தி விவித மணிசமுத்தைஹி மயூகைஹி, பல்வகையான மணிகள் உங்கள்கிட்ட இருக்கு தெரியா, அதனால நல்ல வலுப்பான வடிகள் முத்துக்கள் நிறைய இருக்கு, அதே சமயத்துல கருப்பான இந்திரநீல கல்கள் நிறைய இருக்கு என்ன, அதுக்கப்புறம் வலுப்பு இரண்டும் சேர்ந்து வலுப்பும் கருப்பும் சேர்கிற சேத்துல பத்மநாக கல் இருக்கு, அந்த ரெண்டுக்கு நடுவில் பத்மநாக கல் கொஞ்சம் சகப்பா கொடுக்கறது, அதனால சாயங்கால மலைவாழ வழிக்கூடிய சந்தியாகாலம் மாறி இருக்கு. ஆக உன்னிடத்துல இருக்க முடியாத மணிகளாலே உண்டான இந்த நிறங்களாலே என்ன சிவப்பு மணிகள் எங்கு சந்தியா காலத்தையும், வெளுப்பு மணிகள் முத்துக்கள் பகலையும், அப்புறம் இந்திர நீலக்கல்கள் ராத்திரியும் உண்டு பண்றது இங்க. திவச ரஜனி சந்தியா யோகபத்யம், பகல் ராத்திரி சந்தியாகாலம் இவைகளுடைய யோகபத்யம் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடியான தன்மையை உன்னுடைய கரணங்களால விவித மணிமயூகை பல்வகையான கரணங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால, அதனால் நீ என்ன பண்ற, இந்த மோனியம் சேர்ந்து இருக்கிறதாக நீ வியக்தமாவாதயந்தி எல்லோருக்கும் தெரியும்படியாக பார்த்த உடனே மூணு எப்படா ஒன்னா சேர்ந்தது அப்படின்னு ஆச்சரியப்படும்படியாக இருக்கு, அப்பேற்பட்ட சக்தியாக நீ விளங்குகிறாய். ஆக எம்பெருமானுடைய அகடித கடனா சாமர்த்தியம், அதாவது எதையும் செய்யும் வல்லமை இருக்க அந்த வல்லமையார சக்தியாக பாதுகா தேவி நான் ஒண்ணு நினைக்கிறேன் சேவிக்கிறேன் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சகலமிதமபந்தியே சாசனே ஸ்தாபயந்தி முரமசனபதஸ்தா
மௌக்திகாதி பிரகாராம் பிரகடயசி விசுத்த சியாம ரக்தாதி ரூபான் பல பரிணதி பேதான் பிராணினாம் பாதுகேத்வம். ஸ்லோகம் 575. சகலமிதமவந்தியே சாசனே ஸ்தாபயந்தி முரமதனபதஸ்தா மௌக்திகாதி பிரகாரா பிரகடயசி விசுத்த சியாம ரக்தாதி ரூபான் பல பரிணதி பேதான் பிராணினாம் பாதுகேத்வம்.